நேயர்கள் அனைவருக்கும் சித்துவின் அன்பு வணக்கம். இது ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி. வெஜிடேரியன் விரும்பிக்கெல்லாம் வந்து பன்னீர் ரொம்பவே பிடிக்கும். பன்னீர் வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டுருப்பீங்க, பட் பன்னீரில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பன்னீர் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாயின்ட் பெயின் அண்ட் பேக் பெயின் வந்து க்யூர் ஆகிடும். அது மட்டும் இல்லை, பன்னீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நிறைய டேஸ்டியாக இருக்கக்கூடிய பன்னீரில் நிறைய எனர்ஜியும் இருக்குது. ஒரு நாள் முழுக்க நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு எனர்ஜி தரக்கூடிய அந்த பவர் பார்த்தீங்கன்னா பன்னீரில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பன்னீர்ல இன்னைக்கு உங்களுக்காகவே ஒரு சூப்பரான டிஷ் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன டிஷ் பார்க்கலாமா? லெட்ஸ் வெல்கம் அனுராதம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஃபைன். ஓகே, ஸோ இன்னைக்கு எங்களுக்காக எந்த மாதிரியான டிஷ், எவ்வளோ ஆரோக்கியமான டிஷ் எங்களுக்கு நீங்க சமைச்சு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஆரோக்கியத்துக்கு. ஓகே, டேஸ்ட்டுக்கு தான். டேஸ்ட், ஓகே. ரொம்ப டேஸ்டியான ஃபுட் நான் வந்து சாப்பிட போறேன். பிரெட் பன்னீர் போண்டா. பிரெட் பன்னீர் போண்டா, ஓகே. ரொம்ப டேஸ்டியான பிரெட் பன்னீர் போண்டா செய்ய தேவையான பொருட்கள் இப்ப நீங்க பார்த்து வந்துருங்க. பிரெட் பன்னீர் போண்டா தேவையான பொருட்கள்: பிரெட் 5, பூண்டு 5 பல், இஞ்சி சிறு துண்டு, பன்னீர் 100 கிராம், தயிர் 1 ஸ்பூன், சீரகத்தூள் அரை தேக்கரண்டி, மல்லித்தூள் அரை தேக்கரண்டி, மிளகுத்தூள் கால் தேக்கரண்டி, அரிசி மாவு 2 தேக்கரண்டி, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த குட்டி வெங்காயம் கொடுங்க. சின்ன வெங்காயம் நம்ம வந்து குட்டி குட்டியா நறுக்க போறோமா? ரொம்ப குட்டியா நறுக்கிக்கணும். ஓகே, ஆனா ஒரு 5 தான் வேணும். ஓகே, பொதுவாகவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி போண்டா பஜ்ஜி இந்த மாதிரி சாப்பிடுறது. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா பிரெட் பன்னீர் போண்டா இது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும்ன்றது நீங்க கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். பன்னீர்ல நிறைய எனர்ஜி இருக்கு ஆக்சுவலி. ஸோ மார்னிங் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிடலாம், எனர்ஜி ஒரு நாள் முழுக்க கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இது பன்னீர் வந்து வெளியில் வாங்கணுன்றதே இல்லை, வீட்லேயே செஞ்சுக்கலாம். எப்படி? ஒன்றும் பெரிய ஒரு சுக்கே கிடையாது. ஒரு வெள்ளை துணி வேணும், 1 லிட்டர் பால், சரி 1/2 லிட்டரே வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிரெட் பன்னீர் போண்டா பண்ணுறீங்க. ஓகே, பன்னீர் கிடைக்கல, ஆனால் 1/2 லிட்டர் பால் வீட்டில் இருக்குது. பால் காய்ச்சுங்க, 1/2 எலுமிச்சம்பழம், அது பொங்கி வரும்போது 1/2 எலுமிச்சம்பழம் போடுங்க. ஓகே, பிரிஞ்சிடும், அது நல்லா முழுசாக பிரிய விடுங்க. அது ஒரு 1 நிமிஷம் இருந்ததுன்னா பிரிஞ்சிடும். ஓகே, பிரிஞ்சிட்டு அந்த வெள்ளை துணியில் கட்டிடுங்க. கட்டிட்டு புழிய வேண்டாம், ஜஸ்ட்டு அது எவ்வளோ அது அப்படியே இப்படி இருக்கும், அதை எவ்வளோ தூரம் முடியுறதோ அவ்வளோ தூரம் அப்படி புழிஞ்சிட்டு. ஓகே, இப்படி இப்போ தரையில் அப்படி வச்சுட்டு, ஐ மீன் உங்களோட டேபிள் டாப் மேலே அப்படி வச்சுட்டு, நம்ம சப்பாத்தி திரட்டுற அந்த இது இருக்குல்ல, ஆமாம், அதை அதோட அந்த திரட்டுற சைடால் இப்படி வச்சுட்டு, கடபாரி இருக்குல்ல அதை மேலே இப்படி வச்சுட்டா போதும். ஒரு 20 மினிட்ஸ் போதும், அந்த வாட்டர்லாம் மெல்லாம் அப்படியே ஸ்டீப் அவுட் ஆகிடும். அப்புறமா அதை எடுத்தீங்கன்னா திரு திரியாக அந்த பன்னீர் மட்டும் இருக்கும். அதை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஒரு தட்டு தட்டி ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைங்க, கொஞ்சம் ஒரு சாலிடாக கிடைக்கும். உடனே பிரெட் பன்னீர் ரெடி ஆகிடும். ஆ டாடா, ஓகே ஓகே. அந்த குட்டி இந்த போல் கொடுங்க, தண்ணி கொடுங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான பிரெட் பன்னீர் போண்டா இப்போ நாங்கள் வந்து செய்ய போகிறோம். ஸோ இது வந்து ஸோ இதை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் நாங்கள் வந்து நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த பிரெட்டை ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து பிரெட்டை தண்ணியில் கொக் பண்ணி வைக்கிறோம்? அதை பொடிக்கிறதுக்கு தான். ஓகே, பொடிக்க போகிறோமே. எஸ் ஓகே. ஒரு பக்கம் நம்ம வந்து ஆயில் சூடு பண்ணிடலாமா? ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், ஏன்னா சிலது இங்கே பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, அதில் கவனம் குறைஞ்சதுன்னு வைங்களேன், அப்புறம் இந்த ஆயில் ரெடி ஆகிட்டு அது ரெடி ஆகலைன்னா பிரச்சனை ஆகிடும். ஓகே, 1 நிமிஷம் ஆனால் பரவாயில்ல இதுக்கு, ஏன்னா இதெல்லாம் சேரட்டும், அது வரைக்கும் அந்த ஆயில் கொஞ்சம் இருக்கட்டும், பரவாயில்ல. ஓகே, இதை நல்லா புழிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அந்த புதினாவை எடுங்க. தேவையான அளவுக்கு நம்ம புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினாவை வந்து பொடியாக கட் பண்ணிக்கணும். புடிஞ்ச வரைக்கும் கடையில் வந்து சால்ட் பிரெட்டாக கேட்டு வாங்கிக்கோங்க. சப்போஸ் யாரோ வராங்க, இது சரி இதை ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு நல்லா தானே பார்க்க இந்த ஷோவில் பார்த்து நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கடையில் சால்ட் பிரெட் வேணும்னு கேட்டு வாங்குங்க. ஓகே, சால்ட் பெட்டா வந்து இதுக்கு உகந்தது இல்லையா? உப்பு கொடுங்க. ஓகே, தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த இன்க்ரீடியன்ஸை பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பன்னீர் அண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் தூள்களோட
பிட்டெல்லாம் இன்னும் வரல. ஓகே, ஸோ புதினாவை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பொடி பொடியா, வேற ஒன்றும் இல்லைங்க, சேர்ந்துக்கிறதுக்கு தான், நோ அதர் ரீசன், ஜஸ்ட் இல்லாட்டா அதை நீட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ அந்த புதினாவை, புதினா ஆக்சுவலி ஒரு நல்ல டேஸ்ட், புதினாவை நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். எஸ், இது மிச்சம் அந்த புதினாவை வச்சுருங்க. ஆ, பூண்டை எடுங்க, தேவையான அளவுக்கு பூண்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 5 பல் பூண்டு தான் வேணும், எடுத்துக்கொடுங்க. அதை நான் வந்து இப்போ துருவிட போகிறேன். பெஸ்ட் என்ன ரீசன் துருவிடுறதுக்கு? ஜஸ்ட் ஒரு ஈஸினஸுக்கு தான். ஓகே, வேறு ஒன்றுமே காரணம் கிடையாது, ஜஸ்ட் ஈஸிக்கு தான். அந்த இஞ்சி எடுங்க, தேவையான அளவுக்கு இஞ்சியும் நம்ம வந்து இடை மாதிரி தான் துருவி போட போகிறோமா? எஸ், ஒரு சிறு துண்டு தான். அவ்வளோதான். எல்லாத்துக்குமே யூஸ், இது வந்து ஒரு ஸ்பூன் தனியா தூள், அண்ட் தென் மிளகு தூள் கொடுங்க. இந்தாங்க மிளகு, இதுக்கு மிளகு தூள் தான் போடுறோம், நோ மிளகாய், மிளகாய் தூள், திஸ் இஸ் ஒன்லி மிளகு தூள். ஓகே, ஏன்னா போண்டா வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் வந்து மிளகு தூள், மிளகு போடுறோம், பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள், இந்த பெருங்காயத்தூள் எதுக்குன்றதை இப்போ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. எஸ், இது வந்து பெருங்காயத்தூள் வந்து அந்த ஹெல்த் ரீதியில் பார்க்கும்போது பெருங்காயத்தூள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போது எனக்கு பன்னீர் கொடுங்க. பன்னீர், எஸ், இந்த பன்னீர் துருவியும் போடலாம், இல்லதோ இப்படி பெசஞ்சும் போடலாம், மேஷ் பண்ணியும் போடலாம். சோ இப்போ நம்ம வந்து ஆயில் கொதிக்க வச்சிரலாம் இல்லையா? கரெக்டா இருக்கும். எஸ் ப்ளீஸ். சோ ஒரு பக்கம் வந்து ஆயில் சூட் ஆகட்டும். சோ இந்த ஃபுட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பொரிக்கிற ஐட்டம் அப்படின்றதால, பிரெட் பன்னீர் போண்டா அப்படின்றதால, ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் தேவையான அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார்ச்சூனில் குக் பண்ணால் நம்மளுடைய ஃபுட் ஹெல்த்தியாக இருக்கும், லைட்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். 1 செகண்ட். டேஸ்டி, உப்பு இருக்குங்களா? இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு இருக்கு, கரெக்டாக இருக்குது, அரிசி மாவு போட்டால் குறைஞ்சிரும். ஓகே, ஸோ அரிசி மாவை நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு அளவுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒன்னொன்னத்தோட தண்ணி விட்டுக்கிற தன்மையை பொறுத்து இருக்கு. அதனால நம்ம இதை பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணலாம். அரிசி மாவு ஒரே ஒரு ஸ்பூனு, தயிர், தயிர் ரொம்ப ஆட் பண்ணிட்டோம்னா அதுல வந்து வராது. ஓகே, ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் வந்திருக்கா? இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஆட் பண்ணலாம்? திஸ் வில் பி பெர்ஃபெக்ட். அவ்வளோதான். ஆனா உங்களுக்கு முதல்ல ஒன்று வச்சிருந்தேன், டெஸ்ட் போண்டா, டேஸ்டியான போண்டா. எஸ், அண்ட் எப்பவுமே இந்த போண்டாக்கு வந்து இந்த பிடி பிடிக்கிறது வந்து நல்ல ரவுண்டாக பிடிக்கணும், நடுவில் எங்கேயா கிராக் விழுந்துருந்ததுன்னா அங்கே அளந்து போயிடும். ஓகே, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கணும். ரெடி ஆயிடுச்சா? எஸ், இந்த குட்டியை மேலே போடுங்க. ஆயில் ரெடி. ஸோ குட்டியாக இருக்கக்கூடிய இந்த போண்டாவை நம்ம போட்டுக்கலாம். ஸோ பிரெட் பன்னீர் போண்டா இப்போ நாங்கள் வந்து சுட சுட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ், என்ன காஞ்சிருச்சு இல்லையா? ஸோ கொஞ்சம் கூட வந்து அந்த விரிசல் வராமல் அந்த போண்டாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய சௌகரியம் தான் இது, ஆக்சுவலி பெருசு பெருசாகவும் நம்ம வந்து போடலாம், சின்ன சின்னதாகவும் நம்ம போடலாம், நம்மளுடைய சௌகரியம் தான். பிரெட் பன்னீர் போண்டா அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். ஸோ இது எந்த பதத்துக்கு நம்ம எடுக்கணும்? ஜஸ்ட் நார்மல் ப்ரௌனிங். ஓகே, பொதுவாக வந்து ஸ்நாக், அதுவும் ஈவினிங் ஸ்நாக் அப்படின்னாலே வந்து பஜ்ஜி போண்டா அந்த மாதிரியே நம்ம சமைப்போம். பட் இந்த மாதிரி பிரெட் பன்னீர் போண்டா நம்ம சமைக்கும் பொழுது வீட்டில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வந்து சாப்பிடுவாங்க, அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டை சமைச்ச ஒரு அனுபவமும் உங்களுக்கு இருக்கும். எஸ், ஓகே. ஸோ ஒரு குட்டியாக ஒன்றே ஒன்று போட்டோமே, அதை மட்டும் அதுக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதிகமா இருக்குன்றத நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றதுக்கு முன்னாடி
நீங்களும் உங்க வீட்டில் நீங்க செய்யணும் இல்லையா? பிரெட் பன்னீர் போண்டா செய்முறை விளக்கம் இப்ப நீங்க பார்த்து வந்துருங்க. செய்முறை: நறுக்கிய சிறு வெங்காயத்துடன் நீரில் நனைத்த பிரெட் துண்டுகள், உப்பு, நறுக்கிய புதினா, துருவிய பூண்டு, இஞ்சி, உடன் தனியாத்தூள், மிளகுத்தூள், பெருங்காயத்தூள், பன்னீர், அரிசி மாவு, தயிர் சேர்த்து பிசைந்து போண்டா போல் எண்ணெயில் பொரித்து எடுத்தால் முறுமுறுப்பான பிரெட் பன்னீர் போண்டா தயார். சோ பிரெட் பன்னீர் போண்டா இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு சுவையா இருக்குன்றத நான் வந்து சொல்றேன். ஆரோக்கியம் வந்து நீங்க சொல்லிருந்தீங்க கொஞ்சமா இருக்குன்னு. பட் வந்து மந்த்லி ஒரு ட்வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டா கூட இந்த டேஸ்ட் அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுல்ல. அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக வந்து இந்த பிரெட் பன்னீர் போண்டா சமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த செக்மெண்ட்ல உங்களுக்காகவே ஒரு ஹவுஸ் வைஃப் டிஃப்ரெண்டான நான்வெஜ் டிஷ் சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் தர்ஷாத். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ தர்ஷாத் என்ன சமைக்க போறீங்க? முட்டைக்குள் கோழி. நல்லா இருக்கே இது. குடைக்குள் மழை அப்படின்ற மாதிரி முட்டைக்குள் கோழி ரொம்ப உண்மையான பேர் நீங்க வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி நாங்களா இருந்தா வந்து எக் சிக்கன் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்போம். முட்டைக்குள் கோழி அப்படிதானே? சோ கோழி எடுத்து முட்டைக்குள்ள வச்சிருப்பீங்க. அந்த கான்செப்ட் இதோட நோக்கம் சொல்லுங்க எங்களுக்காக. எல்லாம் கோழி முட்டை சொல்வாங்க, நான் முட்டை கோழி சொல்றேன். அடடடடா, கோழி முட்டைன்னு சொல்றதுக்கு பாரு, நாங்க வந்து முட்டை கோழி சொல்றோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே, சோ முட்டைக்குள் கோழி செய்ய தேவையான பொருட்கள் இப்ப நீங்க பார்த்து வந்துருங்க. முட்டைக்குள் கோழி தேவையான பொருட்கள்: சிக்கன் 100 கிராம், வெங்காயம் 1, தக்காளி 1, முந்திரி 5, பிரெட் கிரம்ஸ் சிறிது, மைதா சிறிய அளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முட்டைக்குள் கோழி ஓகேவா? ரெடி பண்ணிடலாமா? பண்ணலாம். எஸ், என்ன பொருள் உங்களுக்கு வேணும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயம், சிக்கன், தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிட போறோம். ஓகே, சோ வெங்காயம் சிக்கன் அரைக்க போறோமா? ஆமா. சிக்கன் அண்ட் தக்காளி, தக்காளி, முந்திரி, முந்திரி. ஓகே, மிக்ஸி ஜார், மிக்ஸி ஜார். ஓகே, இந்தாக்க. சோ தேவையான அளவுக்கு இப்போ நான் மட்டும் தான் சாப்பிட போறேன், எனக்கு தேவையான அளவுக்கு நம்ம சமைச்சாலே போதும். பாதி பாதி அளவுக்கு. ஓகே, பாதி அளவுக்கு வெங்காயம், வெங்காயம் அண்ட் கொஞ்சம் தக்காளி, கால்வாசி தக்காளி, கால் தக்காளி. ஓகே, ஒரு 100 கிராம் மட்டும்தான். 100 கிராம் மட்டும் சிக்கன். சிக்கன் அதுவும் போன்லெஸ் சிக்கனா இருந்தா பெட்டரா இருக்கும். போன்லெஸ் சிக்கன் தான் இருக்கணும். ஓகே, அடுத்து கொஞ்சம் 4 to 5 நம்பர்ஸ் வந்து முந்திரி. முந்திரி. ஓகே, சோ இத நம்ம அப்படியே அரைச்சிடலாம். மையா மையா இல்லாம கொஞ்சம் கரகரப்பா, கரகரப்பா அரைக்கணும். தண்ணி ஊத்தலாமா? ஊத்தலாம். கொஞ்சம் கரகரப்பா இருக்கு, ரொம்ப இல்ல, லைட்டா தண்ணி ஊத்தி கொஞ்சம் கரகரப்பா நான் வந்து அரைச்சிருக்கேன். அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். சோ இது ஆக்சுவலி வந்து முட்டைக்குள் கோழி. சோ அதனால வந்து நல்ல பாயில் பண்ண, பாயில் பண்ண எக், இந்த எக் உள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லோ மட்டும் நம்ம எடுத்துட்டு அப்படி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? சில்லி பவுடர். சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு. மஞ்சள், மஞ்சள் தூள் அண்ட் சில்லி பவுடர் நம்ம வந்து தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இது ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போட்டா போதும். ஓகே, மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு. உப்பு நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? ஆமா. ஓகே, ஆக்சுவலி இந்த டிஷ்ஷே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலி கொஞ்சம் இனோவேஷனா ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லி ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது பண்ணது. நீங்களே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. நிறைய டிஷ் ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்கோம், அது இது ரொம்ப எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சது. ஒரே வேலை வந்து பாயில் பண்ணோம் எக், பாயில் வந்து சிக்கன், இது ரெண்டு மட்டும் தான் வேலை.
ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செஞ்சு வச்சா கொஞ்சம் நேரத்தில் காலியிடும். அப்படிங்களா? ஓகே, சூப்பர். ஸோ இதில் இருக்கிற அந்த எல்லோ கரு வந்து நிறைய பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா சாப்பிட்ருவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம பிரெட் க்ரம் கொஞ்சோடு மைதா, இதுக்கு வந்து பைண்டிங்காக தேவைப்படுது. ஓகே, இந்தாங்க பிரெட் க்ரம் உங்களுக்காகவே அண்ட் கொஞ்சம் லைட்டாக மைதாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பைண்டிங்காக. ஒரு பைண்டிங்காக எல்லாரும் வந்து இது உருண்டை பண்ணி அதை இது பண்ணுவாங்க. அதுலேருந்து நான் உள்ளேயே போட்டுடுறேன். ஓகே, ஆமா, யூஸ்வலா வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. மேல மட்டும் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கிறதுக்காக பண்ணுவாங்க. இது வந்து நான் உள்ளேயே போடுறேன், ஏன்னா இது வந்து நம்ம வறுத்து அதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ண போறோம். ஸோ தேவையான அளவுக்கு மைதா லைட்டா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு பைண்டிங்காக மட்டும் தான். ஓகே, இப்போ ஆயில் வச்சிடலாம். ஆயில் எப்படி பொரிச்சு எடுக்கிற தன்மைக்கு வேணுமா? பொரிச்சு எடுக்கிற தன்மைக்கு தான். ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துல இது முடிஞ்சிடும். அப்படிங்களா? எஸ் ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சதால எல்லாமே வேலை முடிஞ்சிடும். கடகடன் வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ நாங்கள் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்கு அவிச்சு வச்ச இந்த எக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ள இது வந்து பொரிச்சு எடுத்து இந்த எக்குள்ளே வச்சிட போகிறோம். வச்சுட்டு இதை பொரிச்சு எடுத்து அந்த எக்குள்ளே வைக்கணும். வைக்கிறப்போ இன்னொரு அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு கிரேவி பண்ண போறோம். கிரேவி பண்ண போறோம். சோ இது வந்து ஒரு கிரேவி மாதிரி தான். இது வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாது. ஓகே, கிரேவி தான் இது. ஓகே, சோ இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். சோ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இல்லையா? ஹீட் ஆயிடுச்சு, போட்டுடலாமா? ஸோ பொரிச்சு எடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ தான் அந்த சிக்கன்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி அந்த பொரிச்சு எடுக்கக்கூடிய அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக் இருக்குதா இல்லையான்ட்டு பொரிச்சு எடுக்கக்கூடிய அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்குள்ளே வச்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டா போதும். ஆயில் ஊற்றிடலாமா? ஸோ இங்கே நாங்கள் வந்து வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சீரகம் போடலாம். சீரகம் எவ்வளோ போடணும்? ஒரு கால் ஸ்பூன். கால் ஸ்பூன் சீரகம் போதுமா? போதும். ஓகே, அடுத்து அது பேக் ஆன உடனே வெங்காயம் போட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் கலவை வந்து பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க போகிறோம். அடுத்து இது கொஞ்சம் இந்த ரோஸ் கலர் வந்த உடனே தக்காளியை போட்டுடலாம். ஓகே, ஸோ தக்காளி நம்ம வச்சுருக்கோம்ல. ஆக்சுவலி நம்ம அரைக்கும் போதும் வந்து அந்த கலவையெல்லாம் இருந்துச்சு, எதுக்காக நம்ம இப்படி போடுறோம்? இது எல்லாமே பசங்க சாப்பிட்றதுக்காக, பசங்க வயிற்றுக்குள்ள போகணும், அதுதான் மெயின். ஏன்னா நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிடும் போது எல்லா எடுத்து போட்டுறாங்க. வெஜிடபிள்ஸ் எடுத்தாலும் அப்படிதான் பண்ணுறாங்க, காய் எந்த இது பண்ணாலும் அப்படிதான் பண்ணுறாங்க. அவங்களுக்காகவே இது ஸ்பெஷலாக பண்ணுறது. ஓகே, ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலவையை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணி நாங்கள் வந்து பொரிச்சு எடுத்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வெங்காயம் வந்துருச்சு இல்லை, அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? தக்காளி போட்டு, தக்காளி போட்டு. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். போட்டுருங்க, எல்லாம் போட்டு கூடவே வந்து இஞ்சி பூண்டும். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டுருங்க, அது போதுபடும். ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், ஹாஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு கால் ஸ்பூன், கால் ஸ்பூனில் ஒரே ஒரு சிட்டிக்கை மட்டும், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போதும். சால்ட் கொஞ்சமா, தேவையான அளவுக்கு சால்ட். சால்ட் இப்போ நம்ம இது ஆயிடுச்சு, நான் இது எடுத்து பாருங்க. சால்ட் போதுமா பாருங்க? ரொம்ப ரொம்ப அது ரொம்ப கம்மியாக போடுங்க. போதுமா? போதும். இப்போ அது நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் போட்டு இதாகும். ஸோ நல்லா இதை வந்து வறுத்து எடுக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். லைட்டாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சிட்டே இருப்பீங்களோ? ஆமாம், நிறைய இனோவேஷனாக சமைச்சிருக்கேன். நீங்கள் நீங்கள் கிரியேட் பண்ண ஒரு டிஷ் எங்களுக்காக சொல்லுங்களேன். இதே மாதிரியில் வந்து ஃபிஷ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மட்டன் எப்படி? ஓகே, சிக்கனுக்கு பதிலாக ஃபிஷ். ஆமாம், அதே மாதிரி ப்ரான்ல பண்ணியிருக்கேன். ஆ, இதே மாதிரியில் வந்து எக்ல வந்து எக்கை வச்சு திரும்ப அதே மாதிரி பண்ணியிருக்கேன். அது வந்து பாயில் பண்ணிட்டு. பட் ஆக்சுவலி இதில் என்ன நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கை வந்து கரெக்டாக வெட்டி எங்கேயும் உடையாமல் நம்ம பார்த்துக்கணும்ல. அது மட்டும் தான், அது பாயில் பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது. ஆக்சுவலி என்ன டிப்ஸ்னா, அதில் ஒரு டிப்ஸ் என்ன இருக்குன்னா, பாயில் பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை உப்பு போட்டோம்னா
எந்த நேரமும் அது வந்து கிராக்கோ இல்லை ஒரு மாதிரியாக உள்ளேருந்து வெடிச்சு வெளில வரும் அது மாதிரி எதுவும் வராது. ஓகே. ஸோ அது ஒரு நல்ல டிப் அது. ஓகே சூப்பர். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாமா? ஸோ வெங்காயம் அண்ட் தக்காளி நல்லா வதங்க, வெறும் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் தான், மற்றபடி அது வேகணுன்றதுக்காக இல்லை, வெறும் ஸ்மெல் போகணும். ஓகே, ஒரு பக்கம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கார்னிஷ் பண்ணிட்டு வேற முடியும். அவ்வளோதான், கார்னிஷ் பண்ணிடலாமா? உங்களுக்கு என்ன வேணும்? பிளேட் வேணுங்களா? இந்தாங்க உங்களுக்கான பிளேட். அந்த இது வந்து மசாலா வந்து இதை போட்டு, அந்த மசாலா அத்தனையுமே இதில் போட்டுடலாமா? இந்தாங்க போடுங்க பார்ப்போம். சூப்பர். முட்டைக்குள் கோழி இப்போ நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் கார்னிஷிங்காக தானா? அவ்வளோதான். வா, பார்க்கும்போதே நல்லா இருக்கே. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் இதே மாதிரி ஏதாவது நிறைய ட்ரை பண்ணுங்க சரிங்களா? ஓகே, அதுக்குள்ளே இது வச்சிடுறதா? நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கு. எங்கள் வீட்டு பசங்க அப்போ தான் சாப்பிடும். ஆஹா, இல்லைன்னா அவங்கள சாப்பிட்றது பெரிய வேலை, பெரிய வேலையாயிடும்ல. இந்த குட்டியாக போட்டதுக்கு நடுவில் வச்சிடலாம். அடுத்து அவள் தானா? சூப்பருங்க, முட்டைக்குள் கோழி ரெடி. பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு இது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ முட்டைக்குள் கோழி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணோம் இல்லையா? இப்போ நீங்கள் செய்முறை விளக்கம் பார்த்து வந்துடுங்க. செய்முறை: வெங்காயம், தக்காளி, சிக்கன், முந்திரி, தண்ணீர் சேர்த்து அரைத்து வைத்துக் கொள்ளவும். பின்பு அரைத்த சிக்கனுடன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கலக்கவும். இதனுடன் பிரெட் கிரம்ஸ், மைதா சேர்த்து உருண்டைகளாக செய்து பொரித்து எடுக்கவும். மற்றொரு கடாயில் எண்ணெய், சீரகம், வெங்காயம் வதக்கி தக்காளி, மிளகாய்த்தூள், சிறிது தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். இக்கலவை மேல் வெட்டிய முட்டையின் மேல் பொரித்ததை வைத்தால் சுவையான முட்டைக்குள் கோழி தயார். முட்டைக்குள் கோழி ரெடியா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சுவை எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன். டேஸ்டியா இருக்கு. Thank you. Very nice. ரொம்ப நல்லா இருக்கு. மசாலாலாம் போட்டு கரெக்டா. ஆக்சுவலி இந்த மாதிரி டிஷ் நான் சாப்பிட்டதே இல்லைங்க. தேங்க்யூ திஷத், ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கடக்கடக்கடன்னு சமைச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து சிக்கன்லாம் வந்து இந்த மாதிரி சமைக்கணுமா அப்படின்றது வந்து நிஜமாலே ஒரு இனோவேஷன் உங்ககிட்ட நிறையவே இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். திஷத் வந்து அவங்களாவே ட்ரை பண்ணி முட்டைக்குள் கோழின்னு ஒரு பேர்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உங்ககிட்டயும் நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய ஃபுட் ஐட்டம் டிஃப்ரெண்ட்டாக சமைப்பீங்கன்னா நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டோராக இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. எங்கிட்டையும் உங்களை கால் பண்ணி அழைப்பாங்க. நீங்கள் இங்கே வந்து உங்களோட டிஃப்ரெண்டான டிஷ்ஷை சமைச்சு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் எங்களுக்காக நீங்கள் சமைச்சு கொடுத்துருக்கீங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பேட்டியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மகாபலிபுரம் ஸ்பெஷல். மகாபலிபுரம்ல நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மகாபலிபுரத்தில் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம். அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி அங்க இருக்கிற செஃபே வந்து சொல்வாரு. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்க பேர் என்னன்னு? என் பேர் எத்திராஜ் சார். எத்திராஜ், ஓகே. நம்ம ரெஸ்டாரண்டோட பேர் என்ன? ஆனந்த் மூன்றாக்கர். ஆனந்த் மூன்றாக்கர், ஓகே. அதாவது ஆனந்த் மூன்றாக்கர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வந்து நம்ம மகாபலிபுரத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா சமைக்க போறீங்க? கிராப் பெப்பர் சார். கிராப் பெப்பர், பெப்பர், ஓகே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன சமைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூன்றாக்கர்ஸோடைய ஸ்பெஷலான அந்த கிராப் பெப்பரை தான் இன்னைக்கு சமைக்க போறாங்க. ஒரு தேக்கரண்டி தக்காளி, கால் கப் வெங்காயம், அரை கப் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தேக்கரண்டி மிளகாய்த்தூள், ஒரு தேக்கரண்டி கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. நண்டு பேப்பர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். ஆனந்தா மூன்றேக்கர்ஸ்ல என்ன ஸ்பெஷல் இந்த நண்டு பேப்பர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நண்டை வந்து லைவா, அதாவது உயிரோடவே வந்து நம்ம ஆர்டர் பண்ண உடனே எடுத்து நீங்க கிளீன் பண்ணி சமைச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் சமைக்க போறீங்க. எங்க அந்த உயிரோட இருக்கிற நண்டு பாருங்க சார். இதான அந்த நண்டா? உயிர் இருக்காதுக்கு. ஆமா, லைவா இருக்குது. ஆஹா, எடுக்கலாம். எது பண்ணா புரியும் புரியும். ஓகே, இந்த நண்டு வந்து பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கு.
பண்ணுங்க. நண்டை வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வந்து கிளீன் பண்ணாரு. கிளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில போட்டு அந்த நண்டை வாஷ் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ நண்டு வந்து ரெடியா இருக்கு. நண்டு பெப்பர் ஆரம்பிச்சிடலாமா? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, ஏன்னா உயிரோட அவ்வளோ பெரிய நண்டை வந்து என் கண்ணு முன்னாடியே கட் பண்ணாரு, கிளீன் பண்ணாரு. தெரியும் எப்படி வந்து அண்ணன் பயமே இல்லாம நண்டை கிளீன் பண்ணாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நண்டு கையை கடிச்சிட போகுது. சரி, அடுத்து என்ன பண்ண போறோம்? சமைக்க ஆரம்பிச்சலாமா? அடுப்பு பத்த வச்சிங்களா? ஓகே, அடுப்பு பத்த வச்சாச்சு. நமக்கு தேவையான ஃபார்ச்சூன் சன்லைட் இருப்பேன் சன் ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாமா? சமைக்கிறதுக்கு எவ்வளோ என்னென்ன போதுமா? ஓகே, இப்போ எவ்வளோ என்னென்ன எடுத்துருப்போம்? இப்போ எவ்வளோ ஒரே ஒரு நண்டு தானே சமைக்க போகிறோம், எவ்வளோ இருக்கும் அந்த நண்டோட குவான்டிட்டி? எவ்வளோ மிஞ்சி போனால் ஒரு 100 கிராம் இல்லை 150 கிராம்? 100 கிராம் சமைக்க போகிறோம். 100 கிராமுக்கு எவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கோம் நம்ம? எண்ணெய் மிஞ்சி போனால் ஒரு 50 கிராம் இருக்கும். 50 ml எடுத்துருக்கோம் இல்லையா? 50 ml வந்து எண்ணெய் எடுத்துருக்கோம். ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நம்ம வந்து சமைக்க யூஸ் பண்ணுறோம். அதில் சமைக்கும் போது ஃபுட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் லைட்டாகவும் இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஆனியன். ஓகே, ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், போட்டலாமா? தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியா இருக்கு, எவ்வளவு போடலாமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுருக்கோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலர் நல்லா வதங்கணும் இல்லையா? சரி, ஓகே. இப்போ நண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்குது தெரியுமா? ஆமாம், ஆற்று நண்டு, குளத்து நண்டு, சேத்து நண்டு, வயல் நண்டு, வேறு என்ன நண்டு இருக்குது? கடல் நண்டு ரெண்டு நண்டு தான் இருக்குது. கடல் நண்டு இல்லை, தண்ணி நண்டு இருக்குது, சின்ன சின்ன. அதான் வயலில் கிடைக்கிற நண்டு. ஆமாம், ஓகே. இன்றைக்கி நம்ம சமைக்கிற நண்டு வந்து ஆற்று நண்டு. ஆற்று நண்டு இல்லையா? கடல் நண்டுக்கும் ஆற்று நண்டுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல டேஸ்ட்லேயே? ஆமாம். ஆனால் எது நல்லாயிருக்கும்? கடல் நண்டு தான் நல்லாயிருக்கும். கடல் நண்டு தான் நல்லாயிருக்கும். அப்போயே இன்றைக்கி வந்து நம்ம ஆற்று நண்டு எடுத்து சமைச்சிட்ருக்கோம். ஆற்று நண்டுல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும், இதில் ஒரு டேஸ்ட் இருக்கும். இன்றைக்கி நீ வந்திருக்கே அப்படின்றதுனால உனக்கு ஆற்று நண்டு தான், கடல் நண்டுலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்க்குறேன் இது எப்படி சமைக்கிறாருன்னு சொல்லி. இஞ்ச கார்லிக் பேஸ்ட், அப்புறமேட்டு வெங்காயம், ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம நல்லா அதை வதக்கிட்டோம் இல்லையா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது வந்து டொமேட்டோ யூஸ் பண்ணுவோம். தேவைப்பட்ட அளவு தக்காளி, இந்த தேவைப்பட்ட அளவு தேவைப்பட்ட அளவுன்றது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன அளவுன்றத மக்களுக்கு கரெக்டாக சொல்லுற ஒரு தக்காளி கட் பண்ணி போடுது. ஒரு தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிதானே? போட்டுருவோமா? ஓகே, ஒரு தக்காளியே கட் பண்ணி போட்டாச்சு. வேற என்ன போட போகிறோம்? நல்லா வதங்குமா அது? சரி, ஆஹா, தக்காளி, வெங்காயம், அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்ந்து வதங்குறது ஒரு நல்ல வாசனை தருது. அடுத்து என்னென்ன? பெப்பர் தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பிளாக் பெப்பர் பேரே வந்து பார்த்தீங்கன்னா நண்டு பெப்பர் தான். ஆமாம், ஸோ தேவைப்பட்ட அளவு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, நமக்கு எவ்வளோ தேவைப்படுது? ஒரு டீஸ்பூன் போடுது. ஒரு ஸ்பூன் போதுமா? போடுது. ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டாச்சு. பெப்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த பெப்பரை நுணுக்கி போட்டிருக்கீங்க. நாங்கள் வந்து மிக்சரில் நாங்களே அதான்.
பவுடர் வாங்கலை, நம்மளே நுணுக்குறோம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தா மூன் ரேக்கர்ஸில் வந்து அவங்களுடைய டேஸ்ட்டு வந்து நல்லா கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ சாப்பிடும்போது கிரன்ச்சியாகவும் இருக்கும் இந்த மிளகு. அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம்? அடுத்தது வந்து லைட்டாக சில்லி பவுடர். சில்லி பவுடர் நம்ம ஒரு டீஸ்பூன் போடுவோம். ஒரு ஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன். அண்ணன் வந்து தேவைப்பட்ட அளவுன்றதுக்கு சொல்கிறதுக்கே பயப்படுறாரு, ஏன்னா நான் வந்து ஒரு நோண்டி நோண்டி கேட்குறேன் இல்லையா. ஒரு ஸ்பூன் போடலாமா? போடுது போதுமா? போடுது. அந்த கரண்டி எடுங்க. போட்டாச்சு. வேற லைட்டாக ஒயிட் பேப்பர் போடுது. ஒயிட் பேப்பர் அந்த பவுடர் வேறு நம்ம ஆட் பண்ணுறோமா? போடு. போட்டுருவோமா? போடுது. போதுமா? சில்லி கிரீன் சில்லி எடுங்க. பச்சை மிளகாய் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுருமா? பச்சை மிளகாய் போட்டாச்சு. ரொம்ப ட்ரையாக இருக்காண்ணே, அதில் தண்ணி ஊற்றணுமா? ரொம்ப லைட்டாக நம்ம பேப்பரில் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டோம். வேறு என்னென்ன ஆட் பண்ணணும்? அடுத்தது வந்து நம்ம தேவைப்பட்டாலுக்கு சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு சால்ட் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். போடுங்க. போதுமா? நான் போடுங்க. உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. வேறு வேறு என்ன போடு? லைட்டாக ஒரு ஆள் டீஸ்பூன் போடுங்க. கொஞ்சமாக டீ சால்ட் போட்டுக்கலாமா? அப்போ போதும். வேற என்ன? குரியண்டர் போட்டு கொஞ்சம் லைட்டாக போதும். குரியண்டர் இலைகள், கொத்தமல்லி போட்டுருவோமா? எடுங்கதா. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டாச்சு. வேற என்ன? அடுத்தது நண்டு எடுத்து போடுங்க. நண்டு எடுத்து போட்டுடலாமா? ஓகே, நண்டு இங்கே ரெடியாக இருக்கு. அண்டை போட்டுலாமா? போடுங்க. நண்டை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் கடைசி ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நண்டு பேப்பர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையா. வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கா? வேறு எதுவும் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சா? இப்போ எவ்வளோ நேரம் அது கொதிக்கணும் செய்முறை? கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது தக்காளி சேர்த்து வதக்கிய பின் நறுக்கிய பிளாக் பெப்பர், மிளகாய் தூள், ஒயிட் பெப்பர், பச்சை மிளகாய், சிறிது தண்ணீர், உப்பு, கொத்தமல்லி சேர்த்து நன்கு கலந்து கொண்டு பின்பு நண்டு சேர்த்து நன்கு வேக வைத்து இறக்கினால் சுவையான கிராப் பெப்பர் தயார். ரெடி ஆயிடுச்சானே? சாப்பிட்டு பாத்துருவோமா? கருவேப்பிலை கருவேப்பிலை போட வேண்டியது இருக்கா? சரி போட்டுருவோம். கருவேப்பிலையே அன்னையை மறந்துட்டு வரா, இல்லை தான் கடைசி போடணுமா? போடுங்க லைட்டாக போடணும். ஓகே, கடைசியாக தான் போடணுமா? கருவேப்பிலையே போட்டாச்சு. போதுமாண்ணே? போதுமா? இன்னும் கொஞ்சம் போடுங்க, எனக்கு கருவேப்பிலை ரொம்ப பிடிக்கும். இப்போ நண்டு பெப்பர் கடைசியாக போட்டாச்சு. நண்டு பெப்பர் ரெடி ஆயிடுச்சு. ஆனந்தா மூன் ரேக்கர்ஸோடைய அந்த ஸ்பெஷலான நண்டு பெப்பர் ரெடி ஆயிடுச்சு. அந்த வாசனை பயங்கரமாக இருக்குது. இதை வந்து ஒரு சுடு சாப்பாடில் பரட்டி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? அப்புறம் சாப்பிட்டேன். இப்போவே வந்து எனக்கு இதை சாப்பிட்ணும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன். சாப்பிட்டு பாத்துருவோமா? எடுத்துருவோமா? எடுத்துருவோம். எடுங்க. ஆஹா, அடேங்கப்பா. சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். ஓகே, தொக்கு சாப்பிட்டு பாக்குறேன். இந்த ஃப்ளஷோட சேர்த்து சாப்பிட்றேன். ஆஹா, என்ன பயப்படுங்க. தேங்க்யூ. நான் சொன்ன மாதிரி அந்த நண்டுடைய ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கு. அந்த நண்டு வந்து நல்லா குக்காகிருக்கு. அதையும் தாண்டி இந்த க்ரன்ச்சியாக இருக்குது அந்த பெப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே. இப்போ தான் தெரியுது ஆனந்தா மூன்றரை கஸ்ட்ல ஏன் இந்த நண்டு பெப்பர் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெப்பரோட காரம் வந்து இன்னமும் என் நாட்டில் என்ன இருக்குனால பேசக்கூட முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து மகாபலிபுரம் வந்தீங்கன்னா ஆனந்தா மூன்றரை கஸ்ட்ல இந்த நண்டு பெப்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் எத்திராஜ் என்ன கையால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நன்றிங்க, கையை கொடுங்கண்ணே. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பர் டிஷ் பார்த்தோம்ல, இதே மாதிரி ஒரு சூப்பர் டிஷ் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி டாட்டா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் மதன். இது ஃபார்ச்சூன் சார் லைட் ஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி. என்ன பாய் சொல்லுமா? பாய் வாங்க. பாய்.
வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. இது ஃபார்ச்சூன் சன்லைட் ட்ரீட்மெண்ட் சென்டர் வாங்கும் அஞ்சிரப்பட்டி. நான் இன்றைக்கி தி ரெசன்ஸ் டவர் மெயின் ஸ்ட்ரீட்லேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரை ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அந்த ட்ரை ப்ரிப்பரேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னையில் எல்லாருக்கும் ஒரு தொக்கு பண்ணுவீங்க சிக்கனை வச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த தேங்காய் கோழி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். இந்த தேங்காய் கோழி தொக்கு எல்லாருக்கும் வீட்டில் வெங்காயம் தக்காளி விதக்கி மசாலாம் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரேஷு எப்படி வச்சு கரெக்டான ரேஷுவை ஆட் பண்ணி மசாலா எப்படி கரெக்டாக போட்டு எப்படி பண்ணுற சொல்லி இன்றைக்கி அந்த ரெசிபி ப்ராப்பரான ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன பார்த்துறீங்களா? தேங்காய் கோழி தொக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 100 கிராம், தேங்காய் விழுது 2 தேக்கரண்டி, வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, காய்ந்த மிளகாய் 2, பூண்டு 5 பல், இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, மஞ்சள்தூள் 1/4 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1/2 தேக்கரண்டி, தனியாத்தூள் 1 தேக்கரண்டி, சோம்பு 1/2 தேக்கரண்டி, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ரொம்ப ஒரு ஈஸி மெத்தட், எல்லாருக்கும் பிடிச்சி. தொக்குனாவே வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு இருக்க மாட்டாங்க. தொக்கு ரைஸோடு சாப்பிட்லாம், இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி இது எல்லாத்தோட தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த தொக்கு வந்து தேங்காய் பேஸ்ட் போட்டால் எப்படி ரேஷியோ கரெக்டாக போடணும், எப்படி அந்த அளவோட குக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு வந்து இந்த ஃபார்ச்சூன் சன்லைட் ட்ரீட்மெண்ட் சென்டர் ஆயில் எண்ணெயை யூஸ் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எதுக்காக இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, இந்த எண்ணெய் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், அது இல்லாமல் நல்லா ஹைட்டாக இருக்கும். கொஞ்சம் சோம்பு, சோம்பு நல்லா போட்ட உடனே காஞ்ச மிளகாய் போடுங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு. முழு பூண்டு போடலாம், ஆனால் முழு பூண்டு போட்டால் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டனால குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் வந்து நான் பொடிசா கப்னி வச்சுருக்கேன், அந்த பூண்டை போட்டு நான் இதில் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த எண்ணெயில் வந்து இந்த பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கற்பனை வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் ரஃப்பாக கொஞ்சம் பெருசு பெருசாக கற்பனாங்க. சரிங்களா? நான் கையிலே எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா வீட்டில் எப்பவுமே ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது வந்து என்ன பண்ணுவேன்னா, வெங்காயம் கையிலே எடுத்து கற்பனையெல்லாம் போடுவீங்களா, அதே மாதிரி கான்செப்ட்லாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த தொக்குனாவே வந்து நம்ம அந்த கைப்பக்குவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த கைப்பக்குவத்துக்காக நான் வந்து வெங்காயம் கரெக்டாக போட்டு டாஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் லைட்டாக வதங்க, ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். நம்ம நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வெங்காயத்தை வந்து நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும். வதக்கும் போது அந்த கலர் மாறும், அந்த கிரேவியை கன்வெர்ட் ஆகும். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து தொக்குனாவே வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த தக்காளி, இந்த முழுசு முழுசாக கட் பண்ணி வச்சுருக்க, பெருசு புதுசாக கட் பண்ணி இந்த தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் இந்த தக்காளி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வீட்டில் எப்படி இந்த வெங்காயம் தக்காளி தொக்கு பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரேஷியோவில் வந்து தக்காளி கொஞ்சம் கூட, வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக போட்டு ஃபஸ்ட் இப்படி நல்லா சோத்தை பண்ணுங்கள். சோத்தை பண்ணுற டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் அரை ஸ்பூன் போட்டால் போதும், அதிகமாக தேவையில்லை. தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. போட்ட உடனே நம்ம அந்த சிக்கனை போட போகிறேன். இந்த சிக்கன் வந்து நல்லா பெரிய பெரிய சிக்கனை வச்சுருக்கேன். இந்த சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அந்த சிக்கன் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி தேவையில்ல, கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப போதும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த சிக்கனோட தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரேவியை கன்வெர்ட் ஆகும். இந்த கிரேவியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் கொஞ்சமாக இந்த சிக்கன் பாயில் ஆகிறது அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்பைசஸ் இந்த சிக்கன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ குக் பண்ணும்போது என்ன ஒன்று, அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா பாயில் ஆகும், வதங்காது. வதங்கினா உங்களுக்கு வந்து தொக்கு வராது. பாயில் ஆனால் மட்டும்தான் அந்த வெங்காயம் தக்காளி தொக்காக கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதனால தான் இந்த பாயிண்ட்டை திருப்பி நான் சொல்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி, தேங்காய் ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அந்த 2 ஸ்பூன் அப்படின்னா டேபிள் ஸ்பூன்னா இதுதான் டேபிள் ஸ்பூன், இது வந்து சின்ன டெசர்ட் ஸ்பூன். இந்த 2 ஸ்பூனுக்கு தான் வித்தியாசம். இந்த சின்ன ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதே டேபிள் ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அதனால் இந்த வெங்காயம், இந்த தக்காளி, இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா டூகெதராக போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வாட்டர்லேயே வந்து இந்த தேங்காய், இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த ரேஷு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மசாலா இந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு கரெக்டாக கொஞ்சம் கலர் மாறும். ஸோ நீங்கள் எப்படி வெங்காயம் ஒரே ஈக்குவல் குவாண்டிட்டியாக இருக்கணும், தக்காளியும் ஒரே ஈக்குவல் குவாண்டிட்டி, அதாவது வெங்காயம் தக்காளி ஒரே ஈக்குவல் குவாண்டிட்டினா, ஐ மீன்
இந்த சிக்கனை எந்த அளவு போடுறோமோ இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவும் ஒரே அளவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் பண்ணும். அதனால் கரெக்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நான் சொன்ன மெத்தட், நான் சொன்ன ரேஷியோட கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். இந்த தொக்கு சூப்பராக இருக்கும். வாவ், இப்போ நம்மளோட சுவையான தேங்காய் கோழி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா எல்லாமே போட்டிருக்கோம். மசாலா போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக இந்த சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த தேங்காய் கோழி தொக்கு ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பிளாக் பவுல் வச்சுருக்கேன். இந்த பிளாக் பவுலில் இந்த ரெடியான இந்த ப்ரிப்பரேஷனை இதில் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் கரம் மசாலாலாம் போடணும்னு சொல்லுவாங்க, ஆனால் கரம் மசாலா எதுவுமே போடல. ஜஸ்ட் வீட்டில் ரெடி பண்ணுற பொடி மசாலா, வெங்காயம் கத்துக்கு, வெங்காயம், தக்காளி, சில்லி பூரை, தனியாத்தூள், மஞ்சத்தூள் போதும். அப்படி இந்த தண்ணி, இந்த பவுடர் வந்து தனித்தனியாக இல்லாமல் வீட்டில் குழம்பு போடுறதுனா குழம்பு பவுடர் போடுங்க. வாவ், இப்போ நம்மளோட சுவையான இந்த தேங்காய் கோழி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இதனால் ஒரு சின்ன ரீகா பாருங்கள். ரீகா பார்த்துட்டு நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். தேங்காய் கோழி தொக்கு செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி சேர்த்து வதக்கி கொள்ளவும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், சிக்கன், சிறிது தண்ணீர் சேர்த்து நன்கு வதக்கி கொள்ளவும். இறுதியில் தேங்காய் விழுது, உப்பு சேர்த்து கிளறி இறக்கினால் அருமையான தேங்காய் கோழி தொக்கு தயார். என்னங்க ரீகா பார்த்தீங்களா? இப்போ இந்த ரீஸ் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சுல, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? அந்த வெங்காயம் தக்காளியெலாம் முழுசு முழுசு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பர். இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நல்லா சூடாக காலைல எழுந்தினேன். அந்த சண்டே டைமில், ஞாயிறு ஞாயிறு சண்டே கிழமை அன்னைக்கு காலை இட்லி வீட்டில் சூடாக பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த தேங்காய் கோழி தொக்கு செஞ்சு நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராகும். ஏன்னா சண்டே டைமில் தான் நமக்கு டைம் கிடைக்கும். லீவ் வீக்கெண்ட் அன்னைக்கு ஒரு நல்ல ஸ்பெஷலாக ஒரு ப்ரிப்பரேஷன் கறி குழம்பு சாப்பிட்ணும், அது ஸ்பெஷலி பிரேக்ஃபாஸ்ட் டைமில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சினா, அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சுவையான ஒரு சூப்பரான டிஷ் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடம் இந்த விடைபெறுவது உங்கள் செப்தினா. இது ஃபார்ச்சூன் சன்லைட் ட்ரீட்மெண்ட் சென்டர் வாங்கும் அஞ்சரை பட்டி. சி யூ, பை பை, டேக் கேர்.